ஹாலிடேஸ் நாளே நம்ம கே டிராவல்ஸ் தான். தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். பிளான் யுவர் ஹாப்பி ட்ரிப்ஸ் வித் கே டிராவல்ஸ். ஆகாயம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். என்ன லைக்கா, டைம் என்னாச்சு அப்படின்ற மாதிரி இன்னைக்கு மீம்ஸ்லாம் போட்டு எல்லாரும் கலாச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட பிறந்தநாள் இன்று. இன்னைக்கு தலைவர் 170 டைட்டில் ரிலீஸ் ஆகும், அது 5 மணிக்கு ஷார்ப்பாக ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. 1 hour later நம்மளும் எல்லாரும் வெயிட் பண்ணி 5 மணிக்கு பார்க்கலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் கூட பார்ப்பீங்க. அந்தளவுக்கு வெயிட் பண்ணி ஆவலாக காத்துட்டு இருந்தா 5 ஆச்சு, 5:10 ஆச்சு, 5:20 ஆச்சு, கடைசியில் 5:30 தான் வந்து இந்த டைட்டில் ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ கிட்டத்தட்ட வரக்கூடிய எல்லா படங்களும் இதே நிலமையாக தான் இருக்குது. அப்படியே ஹைப் ஏற்றி விட்டு ஒரு 1/2 hour வெயிட் பண்ண வைக்கிறதுல அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் போல. ஃபைனலி வந்துட்டு தலைவர் 170 வேட்டையன் அப்படின்ற டைட்டில் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ரஜினி ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் இந்த டைட்டில் வந்து ஒரு கொண்டாட்டமான டைட்டிலாக இருக்கலாம். கிட்டத்தட்ட அந்த டீசரை பார்க்கும்போதும் ரஜினி ரசிகர்களுக்கான ஒரு படமாக தான் இருக்குன்ற ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. ஸோ ஓவராலாக வந்து இந்த டீசரை வச்சு நான் சொல்ல போனால், தலைவர் 170 அப்படின்றதுக்கு எக்ஸ்பெக்டேஷன் ஏன் இவ்வளோ தூரம் இருந்துச்சு அப்படின்னா, ஜெயிலர் அப்படின்ற ஒரு பெரிய வெற்றி திரைப்படத்தை வந்து ரஜினிகாந்த் கொடுத்துருந்தாரு. அடுத்த படம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கும்போது யார் இயக்குனர் அப்படின்னு ஒரு 4-5 பேர் இருந்தாங்க அந்த லிஸ்ட்டில். சங்கர் உட்பட எத்தனையோ பெரிய பெரிய இயக்குநர்கள் இருக்கும்போது தாஷே ஞானவேல் வந்து இயக்க போகிறாருன்னு சொன்னோன்னு எல்லாருக்கும் எக்ஸ்பெக்டேஷன் இன்னும் அதிகமாகிடுச்சு. ஏன்னா ஜெய் பீம் அப்படின்னு ஒரு படம் கொடுத்துருந்தாரு. தமிழ் சினிமாவில் எத்தனையோ படங்கள் வந்தால் கூட அரசியல் ரீதியாக இவ்வளோ விஷயங்களை பேசின ஒரு படம் வந்து ஜெய் பீம். அதை வந்து தலைவர் ரஜினிகாந்தை வச்சு இயக்க போகிறாருன்னும் போது பெரிய எக்ஸ்பெக்டேஷன் உருவாயிருந்துச்சு. ஸோ கதையே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது, ஒரு புது கெட்டப்பில் வந்து ரஜினி சார் வரப்போகிறாரு, வேறு மாதிரி ரஜினிகாந்தை பார்க்க போகிறோன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இந்த டீசரில் அந்த எக்ஸ்பெக்டேஷன்லாம் வந்து பூர்த்தியாச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாசி ஞானவேலுக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்குது. என்ன அப்படின்னா, ஒரு அரசியல் சார்ந்து ஒரு சமூகம் சார்ந்து சில விஷயங்களை பேசுகிற மாதிரியும், ஹீரோவுக்கு கொஞ்சம் கூட அந்த மாஸ் குறையாத மாதிரி அந்த டைலாக்ல எந்த அளவுக்கு மாஸாக காட்டுறது, ஒரு திரைக்கதை வடிவில் ஒரு ஹீரோ எப்படி உருவாக்குறது அப்படிங்கிற எல்லா வித்தையுமே அவர் முன்னாடி பண்ண அந்த கூட்டத்தில் ஒருத்தனாக இருக்கட்டும், ஜெய்பிமா இருக்கட்டும், எல்லாத்துலேயும் பார்த்து பழகியிருந்தோம். ஸோ அதே மாதிரியான ஒரு பேட்டர்னில் தான் இருக்கும் அப்படின்னு நினச்சோம். பட் இந்த டைட்டிலுக்கும் இந்த டீசரோட இந்த வீடியோவும் பார்க்கும்போது இது முழுக்க முழுக்க ரஜினிகாந்த் அவர்களோட படமாக தான் இருக்கும் போல. ஏன்னா அவரோட ரசிகர்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, அப்படி நடந்து வரணும், வரும்போது ஒரு பிஜிஎம் வரணும், அவர் 10 பேர் அடிக்கணும், ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் எனக்கு ஒரு நம்பிக்கையாக என்ன பார்த்தேன் அப்படின்னா, ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு பிளாக் கலரில் கிளாஸ் போட்டு வருவார், அதை பார்க்கும்போது ஒரு ஃபிசிக்கலி சேலஞ்சான ஒருத்தராக வந்து ரஜினிகாந்த் நடிச்சிருக்காரா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. இன்னொரு பக்கம் அப்படி இருந்துமே அவர் நடந்து வைக்கிற அந்த ஒவ்வொரு ஸ்டெப்பாக இருக்கட்டும், கையில் குச்சியை தட்டிக்கிட்டே அவ்வளோ ஸ்டைலாக நடந்து வரும்போது ஒருவேளை அப்படி நடித்து எதிரிகளை வேட்டையாடுறாரா அப்படின்ற மாதிரி இருக்குது. எப்போவுமே ரஜினிகாந்த் அவர்களோட வாய்ஸ்க்கு ஒரு பவர் இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் ஒரு விஷயத்தை சொன்னால் அது எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக எந்த அளவுக்கு அப்படி ரசிகர்கள் கொண்டாடுவாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு டைலாக் மட்டும், அதாவது குறி வச்சா ஏறணும், அது இந்த வேட்டையன்ற டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பஞ்ச் டைலாக்கும் வந்து இந்த டீசரில் இருந்துச்சு. ஸோ அதை கேட்கும்போது ஸோ கனெக்டடாக இருந்துச்சு. ஸோ இப்போது ஓவராலாக பார்த்தா இது தாசே ஞானவேல் படத்தோ இருக்குமா அப்படின்றத தாண்டி இது கண்டிப்பாக ரஜினிகாந்த் அவர்களோட படமாக தான் இருக்குன்ற ஒரு ஃபீல் தான் கொடுத்துருந்தாங்க. இல்லைன்னா ஒரு 50-50 இருக்க கூட வாய்ப்பு இருக்குது. இதை தாண்டி வந்து இதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட கதைகள் சொல்கிறாங்க. அவர் ஒரு வந்து ஒரு ஆஃபீஸராக வராரு, ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் வந்து லஞ்சத்தை பிடிக்கிறதுக்காக நேரடியாக போகிறாரு, ஸோ அப்போ வந்து எதிரிகளை வேட்டையாடுறாரு, அப்போ வர பிரச்சனைகளை சமாளிக்கிறாரு, இந்த மாதிரி ஏகப்பட்ட கதைகள் சொல்கிறாங்க. இருந்தாலும் வந்து ஆல்ரெடி லியோவுக்கு வந்து 100 கதை சொல்லி, 150 கதை சொல்லி, கடைசியில் அவர் ஒரு கதை சொல்லி அவரையே குழப்பி விட்டு கடைசியில் படம் என்ன மாதிரி வந்துச்சு நமக்கு நல்லா தெரியும். ஸோ அதனால் வந்து இது யார் எந்த கதை அப்படின்லாம் ப்ரிடிக்ட்லாம் பண்ண வேணாம், தாசே ஞானவேல் நல்லா தான் பண்ணியிருப்பார். ஸோ வெயிட் பண்ணி இந்த கதை எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் பொலிட்டிக்கல் கலந்து இருக்குன்றது வந்து தெரியுது. ஏன்னா அந்த ஓப்பனிங் ஃப்ரேம்லேயே வந்துட்டு தலைவர் அப்படி கால் மேலே கால் போட்டுட்டு அந்த சுபாஷ் சந்திர போஸ் ஃபோட்டோ போட்டு ஒரு புக் படிச்சுட்டு இருக்காரு. பிசிக்கலி சேலஞ்சாக இருக்கவர் புக் படிப்பாரா அப்படின்னு பார்த்தாலும், ஸோ அதில் ஏதாவது உள்ள எதுவும் திரைக்கதையில் மாற்றம் வச்சுருக்காங்களா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஏன்னா ஒரு டீசரை வச்சு எல்லாத்தையும் முடிவு பண்ணிட முடியாது. ஸோ ஓவராலாக வந்து ரஜினி ரசிகர்களுக்கு இந்த டீசர் பார்க்கும்போது வாவ், சூப்பரான அடுத்த ஒரு சூப்பர் ஹிட்டுக்கு வந்து தயாராகிட்டோம் அப்படின்ற ஒரு ஃபீல் தான் கொடுக்குது. ஆனால் பொதுவாக பார்க்கும்போது தாசே ஞானவேல் படமாகவும் கொஞ்சம் இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா ரஜினிகாந்த் அவர்கள் தொடர்ந்து நிறைய படங்கள் நிறைய முயற்சிகள் எடுத்தால் கூட ஒரு கமர்ஷியல் பேட்டர்ன்லேயே போயிட்டுருக்கும்போது இந்த நேரத்தில், அதுவும் இந்த அரசியல் சூழ்நிலை இந்த பிரச்சனைகள் மத்தியில் ஒரு அரசியல் சார்ந்து இயங்கக்கூடிய ஒரு இயக்குனர்
இந்த படத்தை எடுக்கிறாருன்னும் போது கொஞ்சம் அவருக்காக இடம் கொடுத்து வேற மாதிரியான ஒரு கதையாகவும் அந்த கெட்டப்பில் மற்ற விஷயங்களில் டயலாக்ஸில் எல்லாத்துலேயும் கொஞ்சம் வேற மாதிரியான படமாக இருக்கணும் அப்படிங்கிறதா ஒரு பொதுவான கருத்தாக இருக்குது. ஸோ இந்த டீசரை பார்க்கும்போது எனக்கு தோணுன விஷயங்கள் இதுதான். இதை பற்றி நம்ம ஆஃபீஸில் நிறைய பேர்ட்ட விசாரித்தோம், உங்களுக்கு பிடிச்சிருக்கா உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு. ஏன்னா வேட்டையன் அப்படின்னு டைட்டில் போது ஆல்ரெடி சந்திரமுகியில் வேட்டையன் வேட்டையன் சொல்லி பழகின ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் ரஜினி ரசிகர்களுக்கு வேணால் அந்த வேட்டைன்றது பெருசாக அப்படி இருக்கலாம், பட் சந்திரமுகி டூ வந்ததுக்கு அப்புறம் அந்த வேட்டைன்ற பேர் லைட்டாக டவுனான ஃபீல் தான் இருந்துச்சு. ஸோ அதை வந்து டைட்டிலாக வச்சுருக்காங்க, இவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் உள்ள ஒரு படத்துக்கு டைட்டிலாக. ஸோ படத்துக்கு அந்த டைட்டில் எந்த அளவுக்கு, அந்த படக்கதைக்கு எந்த அளவுக்கு வந்து அந்த டைட்டில் ஆப்டாக இருக்க போதோ அப்படிங்கிறதையும், இது மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு பேச பொருளாக மாறப்போகுது அப்படிங்கிறதையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் ஆஃபீஸில் நிறைய பேர்ட்ட கேட்டேன் இந்த டைட்டில் எப்படி இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களும் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. வாங்க அதையும் பார்க்கலாம். எப்படி இருந்துச்சு ப்ரோ டைட்டில், எப்படி இருந்துச்சு டைட்டில்? ரொம்ப நல்லா மாசாக இருந்துச்சு. ரஜினி படத்துக்கு ஏற்ற மாதிரியே வேட்டையன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவே நல்லா மாசாக இருக்குது. ஓ, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? ஆ, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. டீசர் நல்லா இருந்துச்சா? ஆ, டீசர் நல்லா செம்மையாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கே நல்ல ஒரு கிராண்டாக ஜெயிலர் படம் பார்த்த மாதிரியே இருந்துச்சு. ஆனால் அதை விட மாசாக எல்லோரும் சொல்கிறாங்க ஜெயிலர் படத்தில் பார்த்தா அதே மாதிரி இருக்கு. ஆமாம், அதே கெட்டப்ப அதே இதை தான் இருந்துச்சு. ஆனால் டீசரை வச்சு எதுவும் நம்ம முடிவு பண்ண முடியாது, படம் வந்தால் அது தெரியும். ஓகே, டைட்டில் எப்படி இருக்குது வேட்டையன் அப்படின்ற டைட்டில் எப்படி இருக்குது? இல்லை, எனக்கு நான் எதிர்பார்த்தது மாதிரி. நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்க? ஜெய் பீம் அந்த மாதிரி ஏதாவது டைட்டில்லாம் இருக்கும்னு எதிர்பார்த்தேன். இது ரொம்ப நார்மலாக இருந்துச்சு. ரஜினியோட அந்த மாஸ்லேயே சேர்ந்துருந்து நினைக்கிறீங்களா? இல்லை, எனக்கு பெருசாக பிடிக்கல, டிஸப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு. ஓகே, நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லை. ஓகே, அந்த லுக்கு எப்படி இருந்துச்சு ஜெயிலர் மாதிரி? அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. லுக்கெல்லாம் ஜெயிலரோட பெட்டராக ஃபீல் ஆச்சு. ஓ, அந்த பிளாக்ல கிளாஸ் போட்டு நடக்கிறாரு. நீங்கள் ஏதாவது டீகோடிங்லாம் பண்ணீங்களே, நீங்கள் என்ன டீகோடிங் பண்ணி வச்சுருக்கீங்க? ஒன்றும் பண்ணலங்க, ஒன்றும் பண்ணல. அந்த அளவுக்கு எதுவும் இல்லைங்க. வீடியோ டைட்டில் எப்படி இருந்துச்சு வேட்டையன் அப்படிங்கிறது? நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி. எப்படி சொல்கிறீங்க? உண்மைதானங்க, வேற என்ன. இப்போ ஜெய்பிஎம் மாதிரி ஒரு படத்தை எடுத்த ஒரு டைரக்டரோட படம் அடுத்து வரும்போது என்ன பண்ண என்ன எதிர்பார்ப்போம்? அந்த ஒரு எசன்ஸில் ஏதாவது ஒன்று இருக்கும்னு பார்ப்போம். சமுதாயத்துக்காக ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும்போது கட்சியில் பார்த்தா வேட்டையன்னு திருப்பி அந்த சந்திரமுகி மாதிரியான ஒரு விஷயத்தை கொண்டுட்டு வந்தது வந்துட்டு அவ்வளோ ஒன்றும் திருப்தியாக இல்லை. ஜெயிலர்லேயே ரஜினியை வந்துட்டு நடக்க விட்டு தான் எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்க, இதுலேயும் அதே தான் பண்ணுவாங்க மாதிரி தெரியுது. அவர் நடக்க மட்டும் தான் விட்டுட்டுருக்காங்க. பட் இதில் ஒரு வித்தியாசமாக ஒரு கண்பார்வை இல்லாத ஒரு மாதிரி நடிக்கிற மாதிரி தெரியுது. அப்படி ஒரு கேரக்டராக இருந்தால் உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் ஃபேன்ஸுக்கு அது பிடிக்காது, ஆட்டோமேட்டிக்காக அவங்களே அதனால் படத்தை ஓட விட மாட்டாங்க. ஸோ அதனால் அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. பட் அப்படி இருந்தது அப்படின்னா மேபி வித்தியாசமாக நல்லா இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் நான் எதிர்பார்க்கவே இல்லை, அதனால் எனக்கு எந்த விதமான டிசப்பாயின்மெண்ட்டும் இல்லை. ஓகே, ஆனால் நீங்கள் எதையும் பார்க்கலன்றீங்க? எதிர்பார்க்கவே இல்லை. நான் இப்படி ஏதாவது இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதனால எதுக்கு எதிர்பார்த்துக்கிட்டே ஒரு மாதிரி. ஓகே, சூப்பர் சூப்பர். இல்லை, தலைவர் 170 பார்த்தீங்களா? பார்க்கல சார். இன்னும் பார்க்கல. பார்க்காம எதுக்கு நீ டைட்டிலுக்கு வந்த? நீ சும்மா சும்மா வேட்டையன் டைட்டில் தண்ணிக்கன் படம் வந்தா ரஜினியோட டைட்டில் வந்து 170 வந்து வேட்டையன் வச்சுருக்காங்க, உங்கள் கருத்து என்ன? இல்லை, ரஜினி எந்த படம் நடித்தாலுமே எனக்கு பிரச்சனை இல்லை, சூப்பர் தான். அதாவது ஏன் நடித்தா போதும், வந்தால் போதும் ரஜினி. அது இல்லாமல் வேட்டையன் அப்படிங்கிறது எந்த ரஜினி நடித்தா யார் டைரக்டர் இருந்தாலும் அவர் படம் தான், அதுக்கான விஷயம் அதில் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியா? இல்லை, தாசை நானவேலுக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்கு இல்லையா? இல்லை, யார் எந்த டேஸ்ட் எப்படி இருந்தாலுமே வந்து ரஜினியை வச்சு டேரக்ட்னா ரஜினி படம் தான், டேரக்டர் படம் தான், தலைவர் அது மாதிரி தான். ஓகே, இதுலேயே இந்த வாக்கு பயங்கரமாக அந்த ஸ்டைல் காமிக்கிற விஷயம் தான் இருக்குது. ரஜினியோட எல்லா படங்களும் அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் நானவேல் இயக்கும் போது வித்தியாசமாக எதுவும் எதிர்பார்க்க மாட்டீங்களா? இல்லை, எப்படி வித்தியாசமாக இருக்கனாலும் அந்த ஸ்டைல், அதுக்காக தான் நாங்கள் தலைவரை பார்க்குறது. ஓகே, அதே மாதத்தில் இருக்குது. இன்னுமே எங்கே இருக்கிற தலைவர் இன்னும் சூப்பராக இருக்குது. அப்படி தான், அதாவது இல்லை, எதிர்பார்ப்பு எதுவுமே இல்லை. ரஜினி படம் தானே எப்பயுமே எப்படி இருக்கும், அதே மாதிரி தான். ஓகே, நான் எதிர்பார்த்ததோட அதிகமாக தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது. இவர் தலைவர் கண்ணிங்க டைட்டில் பார்த்தீங்களா? பார்த்தேன். எப்படி இருக்கு? ஓகேவா? உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? எனக்கு பிடிச்சிருந்துச்சுங்க. வேட்டையன் டைட்டில் நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிக்கலாம் தான். உங்களுக்கே தெரியுது, அதே வேலை இருக்கு, வேலை இருக்குங்க. சொல்லுங்க என்னையா? இது தலைவர் 170 பார்த்தீங்களா? பார்த்தேன். டைட்டில் டீசர் எப்படி இருக்கு? டைட்டில் டீசர் ஏற்கனவே விஜய் வந்து வேட்டைக்காரன் ஒன்று எடுத்தாரு, இவர் வந்து வேட்டைன்னு ஒன்று எடுக்கிறாரு. ஓகே, அப்படிதான் இருக்கு. ஆமாம், எம்ஜிஆர் ஏற்கனவே அந்த டைட்டில் வந்துருக்கு. ஆஷ் ஃபர்ஸ்ட் எதிர்பார்த்தோம், ஆனால் ஏதோ சிம்பிளாக ஜெய் பீம் அப்படின்ற ஒரு படத்தோட டைரக்டர். ஸோ அவர் டைட்டில் இப்படி வேட்டைன்னு எதிர்பார்த்தீங்களா? ஆ, அதான் அந்த மாதிரி ஏதோ ஒரு தமிழ் பேராக இருக்கும், ஒரு யூனிக்காக இருக்கும்னு பார்த்தோம். பட் ஆனால் சிம்பிளாக அந்த மாதிரி இருக்குது. நிறைய கேள்விப்படுங்களேன், வேட்டையன் சந்திரபுகிலேயும் வேட்டையன் வேட்டையன் வந்திருக்கு இவர் பேர். ஸோ அந்த மாதிரி இருந்தது. ஓகே, ஃபர்ஸ்ட் எதிர்பார்த்து புஷ்னு போயிடுச்சு. டைட்டில் சொன்னீங்க, பட் டீசரை பார்க்கும்போதும் அவரை மாஸாக தான் காட்டியிருக்காங்க. பிஜிஎம் போட்டு நடந்து வர்றது எல்லாமே காட்டி, அது எல்லா படத்துலையும் காட்ட வேண்டியது தான். யூஸ்வலாக மாதிரி தான் இருக்கா? ஆமாம், இப்போ சமீபத்தில் வந்து இதுலேயே அந்த படத்தில் அப்படி தான் இருந்தது. ஓகே, நல்லா ரஜினி படம் மாதிரி தான் இருக்கும்.
ரஜினிகாந்த் படம் அப்படின்னாவே கண்டிப்பாக அது கொண்டாட்டமாக தான் இருக்கும். அதுவும் ரஜினிகாந்த் பிறந்தநாள் இன்று ஒரு படத்தோட டைட்டில் ரிலீஸ் ஆகுது அப்படின்னும் போது அதோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கும், என்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதே எக்ஸ்பெக்டேஷனோட தான் வந்து நானும் வந்து காத்துட்ருக்கேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது நான் கிறிஸ்டி. ஹாலிடேஸ்னாலே நம்ம கே டிராவல்ஸ் தான், தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். பிளான் யுவர் ஹாப்பி ட்ரிப்ஸ் வித் கே டிராவல்ஸ்.